வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரீன் பீஸ் கடை வந்து எப்படி பண்ணுறதுன்னு இப்போ குருமா வந்து பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தான் பண்ண பார்த்தோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்து ஊறணும். ஸோ நம்ம மிக்சியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா குக்கரில் போட்டால் நல்லா வந்து வெந்துடும். பச்சை பட்டாணி குருமாக்கும் வெங்காயம் தக்காளி வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அக்கா கடாய் வந்து காயிட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஓட்டர் போடலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க வாட்டர், அதிகமாக வேண்டாம். ஸோ அந்தளவுக்கு போதும். சாரி ஆயில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஆயில் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து போட்டுக்கணும், நல்லா வந்து வதங்கட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் போட்டு